வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உணவும் உண்மையும்ல நம்ம வந்து பல்வேறு நோய்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், அந்த உணவை எடுத்துக்கொள்வதன் மூலம் அந்த நோயை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் துரித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டென்ஷன், ரொம்ப எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் நோயாளிகளுக்கு, இரத்த கொதிப்பு நோயாளிகள் என்ன மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளணும், ஹைப்பர் டென்ஷன் எனக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளணும், மருத்துவத்திற்கு அந்த உணவு எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். பரபரப்பு அப்படிங்கிறது வந்து முன்னாடியெலாம் வந்து எப்போவோ நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நம்ம அன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், போன வாரம்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அப்படின்னு சிலர் சொல்கிறத பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ரொம்ப துரித வாழ்வியலில் உலகம் வந்து நவீனமயமாக்கப்பட்டதுக்கப்புறம் பரபரப்புங்கிறது எந்த நேரமும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, முன்னாடியெலாம் வந்து ஒரு சில பதவியில் இருக்கிறவங்க, குறிப்பாக வந்து ரொம்ப கண்காணிப்போடு இருக்க வேண்டிய பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லா வயதுலேயும் எந்த தொழிலில் இருந்தாலும் இந்த பரபரப்புங்கிறது ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்வோடு ஒன்றி போயிருக்கிற விஷயம் வந்து இந்த பரபரப்புன்னு சொல்கிற விஷயம், டென்ஷன் டென்ஷன். ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தை, ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கல்லூரிக்கு ரொம்ப உற்சாகமாக போக வேண்டிய ஒரு பையனாக இருந்தாலும் சரி, புதிதாக அப்பொழுது தான் தான் விரும்பிய வேலைக்கு போன ஒரு வேலைக்கு போயிட்டுருக்க நபராக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாருக்குமே எல்லா வயதுலேயுமே இந்த பரபரப்புங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாக போய்கிட்டே இருக்குது. இந்த பரபரப்பாக இருக்கிறதுனால, எந்த நேரமும் ஒரு டென்ஷனோடு இருக்கிறதுனால நமக்கு பல்வேறு வியாதிகள் வந்து சேருது. முன்பெல்லாம் வந்து இந்த டென்ஷனாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஒரு சில மனநோய்களுக்கு தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த பரபரப்பு இன்றைக்கு வந்து பார்க்கும் பொழுது சாதாரண நோய் எதிர்ப்பாற்றல் குறைவில் வரக்கூடிய ஜுரம் காய்ச்சல்லிருந்து புற்றுநோய் வரைக்கும் இந்த பரபரப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த வகையில் இந்த எப்பொழுதுமே ஒரு பரபரப்போட டென்ஷனோடு இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு நோய் வந்து இரத்த கொதிப்பு நோய். இரத்த கொதிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இதயம் விரிந்து சுருங்கும் பொழுது வந்து உடல் முழுக்க ரத்தம் வந்து போயிட்டுருக்கு. இதயம் நல்லா சுருங்கும் பொழுது நல்லா சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிம்பாங்க, உடம்புக்குள்ளே ஃபுல்லாக உடம்புடைய சுண்டு விரலேருந்து தலை மயிர் போகிற அந்த மண்டை ஓட்டு வரைக்கும் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் தள்ளணும். இதயம் நல்லா விரியும் போது அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வழியாக கெட்ட ரத்தம் கீழே வந்து நுரையீரலில் சரியாகி மீண்டு போகணும். இது வந்து கரு உருவான மொமெண்டில் இருந்து நம்மளுடைய மரணம் வரைக்கும் வந்து இந்த இதயம் சுருங்கி விரிஞ்சு இந்த இரத்த ஓட்டத்தை தள்ளிக்கிட்டே இருக்குது. அப்படி நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப பதட்டத்தோட, மன அழுத்தத்தோடு இருக்கும் பொழுது இந்த இரத்தத்தில் இந்த இதயத்தினுடைய அழுத்தத்தினுடைய மாற்றங்கள் நிறைய வருது. இந்த இதயம் வந்து சுருங்கும் பொழுதும் இதயம் விரிவடையும் போதும் இருக்க வேண்டிய இயல்பான இரத்த அழுத்தம் வந்து கூட ஆரம்பிக்கிறது. இதயம் சாதாரணமாக சுருங்கும் பொழுது சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிம்பாங்க 120 இருக்கலாம், இதயம் நல்லா விரிவடையும் போது 80 இருக்கணும். அதை தான் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ப்ரெஷர் பார்க்க போனீங்கன்னா 120 கீழே 80 இருக்குது, அற்புதமாக இருக்குங்க, உங்களுக்கு இரத்த அழுத்தம் இல்லைம்பாங்க. இது வந்து வயதாகும் பொழுது கொஞ்சம் கூடலாம். அதிகபட்சமாக இந்தியர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதயம் சுருங்கும் பொழுது 140, விரிவடையும் போது 90, 140/90 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போக போக அதனால் இரத்த நாளங்களில் பிரச்சனை வர்றது, பல்வேறு நோய்களை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த இரத்த கொதிப்பு வந்துடும். யாருக்கு 140 மேலே 90 மேலே போகுதோ அவர்களைத்தான் நம்ம இரத்த கொதிப்பு நோயாளிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு நோயாளிகளுக்கு நான் காலையில் ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், சாயந்தரம் ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், இல்லைனா தினம் வந்து இரவு தூங்குறதுக்கு ஒரு மாத்திரையும் காலையில் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் அதே பரபரப்போடு அதே ஒரு ஓட்டத்தோடு இருந்தோன்னா சில நேரங்களில்
மாத்திரையும் மீறி இந்த இரத்த கொதிப்புனால் மாரடைப்போ இல்லை ஸ்ட்ரோக் மாதிரி நோய்களோ வந்துவிட வாய்ப்பு உண்டு. சரி, அப்போ என்ன தான் சார் பண்ணுறது, இந்த மாதிரி நான் இரத்த அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல வந்து உணவு. அந்த உணவு தான் நம்ம நிறைய பேச போகிறோம். உணவு விஷயங்களில் எல்லா நோய்களுக்குமே நம்ம வந்து நிறைய அக்கறை வேணும், நிறைய கட்டுப்பாடு வேணும், எதை அதிகம் எடுக்கணும், எதை தவிர்க்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். ரெண்டாவது வாழ்வியல். வாழ்வியல்ங்கிறது வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, எப்படி நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறது, தினம் உடல் பயிற்சி என்ன செய்யணும், தினம் உறக்கம் எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் வாழ்க்கையில் எப்படி வைத்து கொள்ளணும்னு நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். வாழ்வியலை சீராக வச்சுக்கொண்டு உணவையும் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக இதெல்லாம் எடுத்துக்கணும், இதை தவிர்க்கணும்னு இருந்துட்டோம்னா இரத்த கொதிப்பை பற்றி கவலையே வேண்டியதில்லை. ஆனால் அக்கறை இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா இரத்த கொதிப்பு சில நேரங்களில் மரணத்தையோ சில நேரங்களில் உடல் முழுக்க செயலிழப்பையோ, பக்கவாதம் மாதிரி, இல்லை முழுமையாக உடலில் ஒரு லிம்பு வீணாக போயிடுறது, பேரலைட்டிக் ஆகிடுறது, இல்லை திடீர் மாரடைப்பு, ஒரு சில நேரங்களில் மரணத்தை கூட வரவழைச்சிரும். அதுக்காக தான் இரத்த கொதிப்புக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பேர் உண்டு, சைலண்ட் கில்லிங் டிசீஸ் அப்படிம்பாங்க. அமைதியாக இருந்து நமக்கு வந்து மரணத்தை கொடுத்துரும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இரத்த கொதிப்பு வந்து இரத்த கொதிப்பு இருந்தால் உடம்பெல்லாம் வேர்த்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் படபடப்பாக இருக்கும் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. அப்படின்லாம் அவசியமே இல்லை. அந்த மாதிரி இருக்காமல் எந்த பிரச்சனையும் வெளியே நோயில் வந்து வெளியே எந்த நோய் குறிகுணங்களையும் காட்டாமல் உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டத்தோடையே இருக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு இருக்கலாம். அமைதியாக இருந்து நம்மளை தாக்கக்கூடிய நோய்ங்கிறதுனால இந்த நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளுடைய குடும்ப மருத்துவரை சந்திக்கிற காலங்களில் இரத்த கொதிப்பை பார்த்து கொள்ளணும். குறிப்பாக 40 வயதை ஒட்டி வரும் பொழுது என்னுடைய இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு கால இடைவெளியில் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 2 மாதத்துக்கு ஒருக்க நம்ம பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு, நம்மளுடைய பாரம்பரியமாக நமக்கு இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு இரத்த கொதிப்பு வருவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம அவ்வப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது. அது முதல் விஷயம். ரெண்டாவது, சில நேரத்தில் தூங்கி எழுந்தபோதே நம்ம சிலருக்கு தலைவலி இருக்கும். ரொம்ப காலையில் எழுந்தவுடனே உற்சாகமாக இருக்கணும், அதை விட்டுட்டு காலையில் எழுந்தவுடனே தலைவலிக்குது. சில சின்ன டென்ஷனாகிறப்ப நோய் நிலையில் வந்து சில சும்மா நம்மளுடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பொழுதே வந்து தலைவலி வருது அப்படின்னா இரத்த கொதிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இரத்த அழுத்தம் இருக்கிறதா அப்படிங்கிறத எந்த சிம்டம் இல்லைனாலும் நம்ம சோதிச்சுக்கிறது முக்கியம். தலைவலி மாதிரி இல்லைன்னா ஒரு பரபரப்பு இல்லைன்னா உள்ளங்கை உள்ளங்கால்லாம் வந்து மரத்து போகிற தன்மை வர்றது, நம்ம சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு பக்கமாக படுத்து எழுந்திரிச்சேன் அந்த பக்கம்லாம் மரத்து போன மாதிரி இருக்குது, இல்லை கைகளை அசைக்காமல் வச்சிட்டு இருக்கும் பொழுது ரத்தம் கட்டி மரத்து போன மாதிரி இருக்குன்னு, இது மாதிரி ஒரு தடிமனான உணர்வு மரத்து போன உணர்வு இருக்குன்னா கண்டிப்பாக இரத்த கொதிப்பு பார்த்து கொள்ளணும். பேசும் பொழுது வாய் குளறுது, கண் வந்து ஒரு மயக்கமான ஒரு சூழ்நிலை வருது, அப்படிலாம் இருந்தாலும் இரத்த கொதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது தவிர தலை சுற்றல் இருக்குது, பிடரியில் வலி இருக்குது, மரத்து உள்ளங்கை உள்ளங்கால் வந்து திமிர் எடுத்த மாதிரி மரத்து போன மாதிரி இருந்தாலும் இரத்த கொதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும், இல்லை ஒரு சிம்டமும் இல்லாமல் நான் 40 வயதை ஒட்டி இருக்கிறேன்னாலும், இல்லை மரபு ரீதியாக பாரம்பரியமாக இரத்த கொதிப்பு உள்ளவர்களாக இருந்தாலும் நமக்கு இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, ஒருவேளை நமக்கு இரத்த கொதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சிட்டோம், எப்படி உணவுகளை வைத்து கொள்ளணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இரத்த கொதிப்புக்கு உப்பு ஆகாது. உப்பு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இரத்த கொதிப்பு கூடிக்கிட்டே போயிடும். அதுதான் முதல் ஃபார்முலா. எப்போ நமக்கு கொதிப்பு கூட இருக்குன்னு தெரிஞ்சதோ உப்புக்களை வந்து நேரடியாக அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதாவது மோரில் போட்டு சாப்பிட்றது, மோர் சாதத்துக்கு உப்பு போடுறது, ஊறுகாய் நிறைய சாப்பிட்றது, உப்புத்தூள் தூவின அந்த சிப்ஸ் மாதிரி உணவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய எண்ணெய் பொருட்கள். ஏன்னா இரத்த கொதிப்பும் இரத்த கொழுப்பும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி, இந்த நோய் இருந்ததுன்னா அந்த நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இரத்த கொதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். நமக்கு இரத்த கொழுப்பு நிறைய இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் கொலஸ்ட்ரால் கூட இருக்கா, நல்ல கொலஸ்ட்ரால் கூட இருக்கா, கெட்ட கொலஸ்ட்ரால் கூடி இருக்கிறதா, இப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் சிறுநீரகம் நல்லா செயல்படுதா, சிறுநீரகத்தில் உப்புக்களை பிரித்து எடுக்கிற தன்மை நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். யூரியா எப்படி இருக்குது, கிரியாட்டினின் எப்படி இருக்குது, இஜிஎஃப்ஆர் எப்படி இருக்குது, இரத்தத்தில் இருக்க வேண்டிய உப்புக்கள் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு பைக்ளோரைடு இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது,
இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் சிறுநீரகத்தில் எதுவும் பாதிப்பு இருக்குதா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய இரத்த பாதையில் சில ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அதனால் கூட இரத்த கொதிப்பு இருக்கும், செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வேறு உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகளில், ஹைப்பர் தைராய்டிசத்தில் இல்லை வேறு இரத்த கொழுப்பு அதிகமாக இருந்து சிறுநீரக நோய்களில் அதை பிரச்சனை இருக்கிறதுனால இரத்த கொதிப்பு தெரிய வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் நம்ம மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இரத்த கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்ற உணவையும் எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக புலால் எடுக்கக்கூடாது. புலால்லையும் பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி, ஆட்டு இறைச்சி வேண்டாம், ரெட் மீட் வேண்டாம். எப்போவாவது ஆசைப்பட்டு இல்லை நம்ம உடல் உழைப்பு நல்லா இருக்குது எனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டுக்கோழியோ மீன்களோ எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி அதிக கொழுப்பு சத்துள்ள புலால் உணவை அடிக்கடி சாப்பிட்றது நல்லதில்லை. அப்புறம் அப்படியே புலால் உணவை சமைக்கும் பொழுதும் நிறைய எண்ணெயில் பொறிச்சு வறுத்து அந்த மாதிரி செய்கிறது, இல்லைன்னா ரொம்ப அந்த பார்பெக்யூ பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. நல்லா இஞ்சி பூண்டு சீரகம் புதினா பெருங்காயம் இது மாதிரி கார்மனேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க மணமூட்டிகள் எல்லாம், இதெல்லாம் சேர்த்து நம்ம வீடுகளில் சாதாரணமாக நம்ம மீன் குழம்பு கோழி குழம்பு செய்கிற மாதிரி செஞ்சு அதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க மட்டும் எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப எண்ணெயிலேயே வதக்கிறது, சில பேர் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை வந்து வெண்டைக்காயை தனியாக ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தாளித்து எடுத்தால் போதும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயில் கடுகு உளுந்த பிறப்பு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு வெண்டைக்காயை எண்ணெயிலேயே வதக்கி வதக்கி வேக வைப்பாங்க. பீட்ரூட்டை கட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கி எடுப்பாங்க. அந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எண்ணெய்கள் ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே அது ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் வந்து பல கேடுகளை உண்டாக்கும். குறிப்பாக அந்த எண்ணெய்களில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் சேரும் பொழுது அதில் டிரான்ஸ்ஃபேட் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு எடுத்து சாப்பிட்றது, சமோசா, நம்ம சமோசா கூட நல்லது, இந்த பஃப்பு பண்ணுறாங்க இல்லையா, நம்ம நல்ல மாவுக்களில் பேக்கரியில் வந்து வெண்ணெயெல்லாம் தடவி வனஸ்பதியெல்லாம் தடவி பேக் பண்ணி எடுப்பாங்க, இதெல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபேட் கொடுத்துரும். இந்த விதமான டிரான்ஸ்ஃபேட் கொழுப்புகளும் எண்ணெயிலேயே வதக்கி பொறிச்சு செய்யக்கூடிய காய்கறிகள் புலால் உணவுகளும் இரத்த கொழுப்பை கூட்டி அப்புறம் அந்த இரத்த கொழுப்புலேருந்து இரத்த கொதிப்பும் கூடிரும். அதனால் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இது மாதிரி அதிக கொழுப்பு உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் எல்லோரும் கேட்குற விஷயம், கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கிட்டானே நல்ல, நான் கொழுப்பு வராமல் இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டுக்கிறோம். எங்களோட குடும்ப டாக்டர் சில பேர் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக நான் வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பொதுவாக கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் அவசியம் இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதை எடுக்கலாமா வேண்டாமாங்கிறதுல கூட நிறைய சர்ச்சைகள் நவீன மருத்துவ உலகத்தில் இருக்குது. சில மருத்துவர்கள் எடுங்கங்கிறாங்க, சில மருத்துவர்கள் வேண்டாங்கிறாங்க. ஏன்னா இந்த இரத்த கொலஸ்ட்ரால் மருந்துகள் அதிக அளவில் எடுக்கும் பொழுது தசையில் வலு குறையும், நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறையும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. பல நாடுகள்லேயும் இது அவசியமாகங்கிற சர்ச்சை விஞ்ஞானிகளிடையே கிளம்பியாச்சு. அதனால் கொலஸ்ட்ரால் மாத்திரைகள்கிட்ட போகிறத விட உணவில் கட்டுப்பாடாக இந்த மாதிரி கொழுப்பு உணவுகளை தவிர்த்து கொண்டு நல்ல கொலஸ்ட்ரால கூட்டணும். நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது HDL அப்படிம்பாங்க, ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்னு, ஆங்கிலத்தில் வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது. அந்த குட் கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கு பாதாம் ஊற வச்சு காலையில் சாப்பிடலாம். அப்புறம் இந்த எண்ணெய் உணவுகள்லாம் தவிர்த்துடலாம். நல்ல உடல் பயிற்சி நிறைய நடக்கிறதே குட் கொலஸ்ட்ராலை கூட்டும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுமாங்க, க்ரீன் டீயில் இருக்குது, ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லக்கூடிய சணலோட விதைகள் அதிலெல்லாம் அந்த ஒமேகா 3 இருக்குது, அதெல்லாம் இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்தும். அது மூலமாக இரத்த கொதிப்பும் குறைவடையும். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, எதெல்லாம் சிறுநீரை நல்லா பெருக்குதோ நம்மளுடைய சாப்பாட்டு மூலமாக உணவில் நம்ம எடுக்கிற உணவுகள், சில உணவுகள் நல்லா யூரின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு வாழைத்தண்டு, முள்ளங்கி, வெள்ளரிக்காய், பார்லி அரிசி, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா நிறைய யூரினேஷன் இருக்கும். யூரினேஷன் நிறைய இருந்தாலே இரத்த கொதிப்பு நல்லா கட்டுப்படும். அதனால் இரத்த கொதிப்பு நோயாளிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம் இல்லை சாதம் குழம்பு சாதம் சாப்பிட்றோன்னா நல்ல தயிர் பச்சடிக்கு பதிலாக வாழைத்தண்டை நல்லா கிரேட் பண்ணி மோரில் பச்சடி மாதிரி பண்ணிவிட்டு உணவுக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த வாழைத்தண்டு சிறுநீரை நல்லா பெருக்கும், நல்லா அவங்களுக்கு வந்து இரத்த கொதிப்பு கட்டுப்பட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பல உணவுகள் இருக்குது. தொடர்ந்து நாளைக்கும் இந்த இரத்த கொதிப்பு நோய்க்கு இன்னும் என்னென்ன நல்ல உணவுகள் எடுக்கலாம்,
எப்படி இதை கட்டுப்பாடில் வச்சுக்கலாங்கிறது நம்ம நாளைக்கும் இதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம்.